வணக்கம் ஆமாங்க இது எங்கள் ஊர் மாம்பழம் ராஜபாளையம் நாய்களுக்கு மட்டுமில்லை இந்த மாம்பழத்துக்கும் பெயர் பெற்றது பஞ்சவர்ணம் சப்பட்டை இந்த ரெண்டு ரக மாம்பழங்கள் சுவைக்கு பெயர் பெற்றது ராஜபாளையம் ஏப்ரல் மாதம் முதல் ஜூன் மாதம் வர இந்த பழங்கள் வரத்து வர ஆரம்பிக்கும் சந்தையில் மாம்பழங்களும் குமி குமிய ஆரம்பிச்சிடும் கடைகளில் விற்பனைக்கு குவிச்சு வச்சிருப்பாங்க கடை வீதி பார்க்கவே அருமையாக இருக்கும் பஞ்சவர்ண மாம்பழம் கலர் சொல்லுவோம் இல்லையா புடவையோட கலர் மாம்பழ கலர்னு சொல்லுவோம் அது இது தான் பஞ்சவர்ணம் அப்படியே அந்த கலர் அப்படிங்கிறது இந்த பஞ்சவர்ணத்தோட நிறந்தான் மாம்பழ கலர் இந்த பஞ்சவர்ணம் பழம் சாப்பிட சாப்பிட நமக்கே தெரியாமல் சாப்பிட்டுட்டே இருப்போம் அதே போல் சப்பட்டை மாம்பழம் இது எடை ஜாஸ்தியாக இருக்கும் ஒரு பழம் அரை கிலோலேருந்து ஒரு கிலோ வரைக்கும் இருக்கும் சிறு வயசில் எங்கள் தாத்தா வந்து இந்த பழத்தோட தோலை நறுக்கி கொடுக்குற வரைக்கும் அமைதியாக பொறுமையாக பார்த்துக்கிட்டே இருப்போம் அது எனக்கு இன்னும் அந்த ஞாபகம் இருக்குது அந்த பழத்தை நறுக்கி கொடுக்குறத நாங்கள் சாப்பிடுவோம் அதை என்னால் இன்னும் மறக்கவே முடியலை இந்த பழம் நறுக்குறேன் பாருங்கள் இதில் நாரே இருக்காது அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் சுவையும் அதே போல் ரொம்ப இனிப்பாக இருக்கும் பஞ்சவர்ணமும் சரி சப்பட்டையும் சரி வேறு வேறு சுவையாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டுமே நல்ல இனிப்பாக இருக்கும் மாம்பழத்தை இனிப்பு சத்து அதிகம் சொல்லுவாங்க அதில் இந்த ராஜபாளையத்தை பழத்தோட இனிப்பு இன்னும் விசேஷமானதுன்னு சொல்வேன் நாரே இல்லை பாருங்க அந்த பழத்தில் எவ்வளவு அருமையாக கட் பண்ணி வந்திருக்கு பாருங்க நல்ல அகலமான பீசஸாக கிடைக்கும் இந்த பழத்தோட சுவையும் அருமையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி